இன்னைக்கு நம்ம கோவக்காய் பாத்து செய்யலாம். கோவக்காய் பாத்து செய்யறதுக்கு இந்த மாதிரி கோவக்காய் எடுத்து கழுவி நல்லா கழுவிட்டு இது கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் அது இது கட் பண்ணிட்டு நாலு பாகமா இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கோவக்காயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கோவக்காய் போட்டுட்டு இருக்கிறேன், உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு கரண்டி அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வாங்கி பாத் பவுடர். வாங்கி பாத் பவுடர் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன். அது ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம அடிக்கடி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொப்பரை துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, இது கொஞ்சம் அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரோஸ் கலராக. மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன். வேக வச்சு வச்ச அந்த கோவக்காயும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்பூனு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூனு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். வாங்கி பாத் பவுடர் கொப்பரையும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கார்னிஷுக்காக. பாருங்க இப்படி பாருங்க கோவக்காய் பாத்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாதம் ரெடி பண்ணி ஆற வச்சு அதில் இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். லெமன் ரைஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கோவக்காய் பாத்து கூட இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை சர்விங் பவுலில் எடுத்து கார்னிஷுக்காக கொத்தமல்லியும் முந்திரியும் போட்டுட்டு இருக்கிறேன். கோவக்காய் பாத்து ரெடி.